வணக்கம், இது டெய்லி ட்ரீட் 24/7. சமீபத்தில் நடந்த அந்த ரோகிணி தியேட்டர் பிரச்சனையில் கமல் நினச்சிருந்தா அவரோட கட்சி மூலமாக பெரும் அரசியல் ஆதாயம் பார்த்துருக்கலாம். ஆனால் அவர் அந்த மாதிரி பண்ணல. வெறும் 3 பேர் தான் அதை பற்றி பேசினாங்க. கமல் கடுமையாக கண்டித்து ஒரு ட்விட்டர் பதிவை போட்டார். ஏன்னா இதே ரோகிணி தியேட்டர் ஓனர் வந்து விஸ்வரூபம் பட பிரச்சனையப்போ கமல்ஹாசன் ஓடிடி ஐடியா கொடுத்தாரு, அதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார். இன்னும் சொல்ல போனால் டைரக்டாக கமல்ஹாசனே மிரட்டினார், இந்த முடிவை நீங்கள் வாபஸ் வாங்கலைன்னா உங்களுடைய படங்கள் எதையுமே நாங்கள் எந்த தியேட்டர்லையுமே ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு டைரெக்டாக மிரட்டினார். இருந்தாலுமே அதையெல்லாம் மனசில் வச்சுக்காமல் இப்போது கமல்ஹாசன் ஒரே ஒரு ட்விட்டர் மூலமாக கண்டித்து மட்டும்தான் பதிவு போட்டிருக்காரு. ஆனால் கமல் நினச்சிருந்தா தன்னுடைய கட்சியின் மூலமாக இதை பெரிய விஷயமே ஆக்கி ஒரு பெரிய ஆதாயத்தை தேடியிருக்கலாம். ஆனால் கமல்ஹாசன் அதை பண்ணலை அப்படின்னு வலைப்பேச்சு அந்தணன் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு. கமல்ஹாசன் ஒரு ட்விட் ஒன்று போடுறாரு, கடுமையாக கண்டித்து ஒரு ட்விட் போடுறாரு. இது எல்லாமே வந்து இந்த 3 பேருக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு. அதற்கப்புறம் 1-2 பேர் சொல்கிறாங்களே, இந்த இடத்தில் தமிழ் சினிமாவே திரண்டு இந்த விஷயத்தை கண்டிச்சிருக்கணுமா வேணாமாங்கிறது தான் நம்முடைய கேள்வி. இப்போ அந்த 2012 நினைக்கிறேன் விஸ்வரூபம் படம், அந்த படத்தை வந்து முதல் நாள், அதாவது ரிலீஸுக்கு முதல் நாள் டிடிஹெச்சில் நான் வெளியிட போகிறேன். 1000 ரூபா பணம் கட்டினீங்கன்னா டிடிஹெச்சில் அந்த படத்தை பார்க்கலாம், பணம் கட்ட வசதி இல்லாதவர்கள் தியேட்டரில் வந்து மறுநாள் அந்த படத்தை பார்க்கலாங்கிற ஒரு சலுகையை கமல் அறிவிக்கிறாரு. இன்னைக்கு வந்த ஓடிடிக்கெல்லாம் முன்னோடி அதுதான். கமல் வந்து எப்பவுமே பல வருஷங்களுக்கு பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே கண்டுபிடிக்கிற ஒரு தீர்க்க தரிசி. அவர் ரொம்ப அழகாக இந்த விஷயத்தை கொண்டு வராரு. அப்போ எல்லா திரையரங்க ஓனர்களும் அதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, சங்கமாக சேர்ந்து உட்காந்து பேசுகிறாங்க. அந்த சங்கத்தின் தலைவராக அன்னைக்கு இருந்தவர் ரோகிணி பன்னீர்செல்வம், அவர் வந்து ஒரு கடுமையான உத்தரவு போடுறாரு. என்னென்னா, இந்த விஷயத்தை இங்கே உடனடியாக வாபஸ் வாங்கணும், நீங்கள் வாபஸ் வாங்கலைன்னா உங்களுடைய படங்களை நாங்கள் எந்த தியேட்டர்லையும் திரையிட மாட்டோம் அப்படின்னு கமலஹாசனுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாரு. அது விஸ்வரூபம் படத்துக்கு மட்டும் இல்லை, கமலஹாசன் நடித்து பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்த படங்களை கூட தியேட்டரில் அங்கங்கே ஷிஃப்டிங் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அதற்கு கூட தடை அப்படின்ட்டார். இனி கமலஹாசன் படங்களை நீங்கள் திரையரங்கத்தில் பார்க்கவே முடியாதுன்னு ஒரு தடை விதிக்கிறாரு. இப்போ விஞ்ஞானத்திற்கும் இவங்களுடைய அறியாமைக்கும் நடக்கிற போட்டியாக அது இருக்குது. கமல் எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு, அதற்கப்புறம் அதற்குள்ள அரசியல் வருது, கமலுடைய எண்ணமெல்லாம் தவிடுபடியாகி அமைதியாகிடுறாரு. அந்த கமல் நினச்சிருந்தாருன்னா இன்றைக்கி வந்து தியேட்டரில் இன்றைக்கி அவர் பின்னாடி ஒரு அரசியல் கட்சி இருக்குது, அந்த அரசியல் கட்சியை தூண்டி தீண்டாமைக்கு எதிராக நான் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன்னு ரோஹிணி தியேட்டரு வாசலில் தன்னுடைய தொண்டர்களை திரட்டி இருக்க முடியும். ஆனால் கமல் வந்து இதை வந்து நம்ம ஒரு சந்தர்ப்பவாதமாக பயன்படுத்திடக்கூடாது.